திடீரென வீழ்ச்சியடைந்த மசகு எண்ணெயின் விலை, எரிபொருட்கள் விலை குறையும் சாத்தியம், கொழும்பில் பதட்டம், போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல், வீதியில் போலீஸ் அதிகாரியை புரட்டு போட்டு தாக்கிய இருவர், அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள் இடைநிறுத்தப்படுகிறதா, அரச ஊழியர்களின் இம்மாத சம்பளம் வெளியானது அமைச்சரின் தகவல், வடக்கிற்கான ரயில் போக்குவரத்து இடைநிறுத்தம், முட்டைகளுக்கு தட்டுப்பாடு, மக்கள் எதிர்கொள்ளும் பல சவால்கள். உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை சடதியாக வீழ்ச்சி கண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைய நேற்றைய தினம் அமெரிக்க சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 7% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 78.74 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. அதேவேளை பிரெண்ட் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 86.15 டாலர்களாக பதிவாகியுள்ளது. அமெரிக்காவில் அதிக வட்டி வீதம் மற்றும் பணவீக்கம் அதிகரித்து வருவதால் மசகு எண்ணெய் விலை குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மசகு எண்ணெய் விலை குறைவினால் இலங்கையிலும் எரிபொருட்களின் விலைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இனிவரும் நாட்களில் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரிய போராட்டத்தால் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலய பிரகடனத்துக்கு எதிராக மர்தானை டீன்ஸ் வீதியில் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் சற்று முன் போராட்டக்காரர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. மேலும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் பகுதியில் பெருந்திரளான போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் மிகுந்தலை கல்லாட்சிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வீதியில் புரட்டி போட்டு கடுமையாக தாக்கியுள்ளதாக மிகுந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த போலீஸ் சார்ஜன் மிகுந்தலைக்கு சென்ற பின்னர் திருகொடமலை வீதியில் கருவலக ஸ்வேவ விகாரைக்கு எதிரில் உள்ள கடை ஒன்றுக்கு செல்லும் போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் போலீஸ் சார்ஜண்டை வீதியில் தள்ளி கடுமையாக தாக்கியுள்ளனர். அருகிலிருந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரை இதனை தடுக்க முயற்சித்த போதிலும் அது தோல்வியடைந்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான போலீஸ் சார்ஜன் இலங்கை போலீஸ் துணைக்களம் வழங்கும் நீல நிற டிஷர்ட் மற்றும் காக்கி காட்சட்டையை அணிந்திருந்தார். ஏதோ ஒரு காரணத்திற்காக இரண்டு பேர் நீண்ட நேரமாக போலீஸ் சார்ஜண்டை தாக்கியதனை அதனை காணொலியில் பதிவு செய்த ஒருவர் கூறியுள்ளார். தாக்குதல் நடத்திய நபர்கள் போதைப் பொருளை பயன்படுத்திய நபர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மிகுந்தலை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சம்பவ இடத்திற்கு போலீசாரை அனுப்பியுள்ளார். போலீசார் அங்கு சென்றபோது சம்பவம் முடிந்து தாக்குதல் நடத்தியவர்கள் அங்கிருந்து ஏற்கனவே சென்று விட்டார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலைநகர் கொழும்பில் முக்கியமான பகுதிகளை உயர் பாதுகாப்பு வலயமாக மாற்றும் வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வெளியிட்டுள்ளார். இந்த உத்தரவுகளை அமுல்படுத்துவதற்கான தகுதியான அதிகாரியாக பாதுகாப்புச் செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேல் மாகாண சுரேஷ பிரதிப் போலீஸ் மா அதிபரின் அனுமதியின்றி அதி உயர் பாதுகாப்பு வலயங்களில் ஊர்வலமோ பொதுக்கூட்டமோ நடத்த முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பாதுகாப்பு வலயத்திற்குள் பட்டாசு வெடிக்க கட்டாய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனை மீறி செயற்படும் மக்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய நாடாளுமன்ற வளாகம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதி, ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை, பிரதமர் அலுவலகம், அலரி மாளிகை, உச்சநீதிமன்றம் உட்பட நீதிமன்ற வளாகம், கொழும்பு நீதவான் நீதிமன்ற வளாகம், சட்டமாதிபர் திணைக்களம், ராணுவ தலைமையகம், விமானப்படை தலைமையகம், கடற்படை தலைமையகம், போலீஸ் தலைமையகம், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முப்படை தளபதிகளின் அலுவலகங்கள் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்தில் வரவுக்கும் செலவிற்கும் இடையிலான இடைவெளியை நிலைப்படுத்தப்படாவிட்டால் சர்வதேச நாடுகளிடமிருந்து கடனுதவியை பெற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் மந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எனவே அரச நிதி முகாமைத்துவம் ஒழுக்கமுடையதாக இடம்பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதற்காக ஒருபோதும் அரச ஊழியர்களின் சம்பளம் இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் மாத இறுதியில் அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டியதும் ஓய்வூதியம் வழங்க வேண்டியதும் அத்தியாவசியமானதாகும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் 5 வடக்கு ரயில்வே மார்க்கத்தில் அனுராதபுரம் முதல் ஓமந்தை வரையான ரயில் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட உள்ளது. இந்தியாவின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் வடக்கிற்கான ரயில் பாதை புனரமைப்பு பணிகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன் காரணமாக ஜனவரி மாதம் முதல் 5 அனுராதபுரம் தொடக்கம் ஓமந்தை வரையான ரயில் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கோழிப்பண்ணைகளில் தாய்ப்பறவைகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதால் நாட்டில் முட்டைகளுக்கு கணிசமான தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை கோழிப்பண்ணை சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர் தெரிவித்துள்ளார். கோழிப்பண்ணை தொழிலில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலான விவசாயிகள் தமது தொழிலை கைவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கால்நடை தீவனம் அதிகரித்துள்ளதால் முட்டைகளை விற்பனை செய்து கிடைக்கும் லாபத்தில் அவற்றை வாங்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எனவே கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தற்போது தாய்ப்பறவைகளை இறைச்சிக்காக விற்பனை செய்வதாக குணசேகரன் மேலும் தெரிவித்துள்ளார். திடீரென வீழ்ச்சி அடைந்த மசகு எண்ணெயின் விலை, எரிபொருட்கள் விலை குறையும் சாத்தியம், கொழும்பில் பதட்டம், போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல், வீதியில் போலீஸ் அதிகாரியை புரட்டு போட்டு தாக்கிய இருவர். அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள் சவால்கள். இடை நிறுத்தப்படுகிறதா அரச ஊழியர்களின் இம்மாத சம்பளம்? வெளியானது அமைச்சரின் தகவல். வடக்கிற்கான ரயில் போக்குவரத்து இடைநிறுத்தம், முட்டைகளுக்கு தட்டுப்பாடு, மக்கள் எதிர்கொள்ளும் பல சவால்கள்.